வீட்டில் அன்றாடம் விரயமாகும் வீணான பொருட்களை வைத்து எப்படி நாம் பாதுகாப்பான முறையில் பக்க விளைவுகளின்றி கொசுவத்தி சொல்லை அமைத்து ஆரோக்கியமாக கொசுவின் தொல்லையிலிருந்து தப்பிப்பது என்பதை தான் இந்த காணொளியில் நாம் காண்கின்றோம். இந்த குளிர்காலத்தில் நிறைய கொசுக்கள் வீட்டு அறைகளிலும் பால்கனியிலும் மொட்டை மாடிகளிலும் அதிகம் இருப்பதை நாம் காண்போம். இதற்காக எத்தனையோ கடைகளில் விற்கும் கொசுவர்த்தி உபகரணங்களை கொசு விரட்டி உபகரணங்களை வாங்கி நாம் பயன்படுத்தியிருப்போம். அவற்றிலிருந்து எளிய முறையில் அன்றாடம் விரயமாகும் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த சாதாரண தேங்காய் சிரட்டை, நாம் அன்றாடம் உபயோகத்துக்கு உள்ளே என்று தூக்கி எறியும் பழைய துணி, இவைகளை வைத்து அதே போன்று இதற்காக எந்த ஒரு சிறப்பான பாத்திரமும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் வீடுகளில் பயன்படுத்தி சேதாரமடைந்த இதோ இந்த விளிம்புகள் உடைந்தது போன்ற பாத்திரங்கள்லாம் ஒதுக்கி வைப்போம். அவற்றை தூக்கி எறியாத இது போன்ற காரியங்களுக்கு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். வேஸ்ட் சேவ் பெஸ்ட். விரயமானவற்றை எப்படி உபயோகம் உள்ளதாக மாற்றுவதற்கு இதுவும் கூட ஒரு எளிய முறை, பாதுகாப்பான இதுவும் எளிய முறை, பக்க விளைவுகளற்றது. இந்த உபகரணத்துக்காக எங்கும் நாம் தேடி அலைய வேண்டிய அவசியமும் இல்லை, பொருள் கொடுத்து செலவழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அன்றாடம் சமையலுக்கு படுத்தும் தேங்காய் சட்டினி அரைப்பதற்கு பயன்படுத்துவோம். அந்த தேங்காய் எடுத்தவுடன் இந்த தேங்காய் சிரட்டையில் நாம் குப்பையில் தூக்கி எறிவோம். ஆனால் இந்த தேங்காய் சிரட்டையில் அநேக மருத்துவ குணங்கள் இருப்பதாக பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி எப்படின்னா, இப்பொழுது நம்முடைய அறையில் கொசுக்களின் தொல்லையின்றி ஆரோக்கியமாக தூங்க முடியும் என்பதை இப்பொழுது இந்த காணொளியில் காண்கிறோம். பார்த்தீர்களா, பழைய துணி, தேங்காய் சிரட்டை, இவுகளை பற்றி நாம் நெருப்பு பற்ற வைக்கிறோம். நெருப்பு பற்ற வைத்த பிறகு இதில் இந்த வேப்ப இலைகளை போட வேண்டும். பச்சையான வேப்ப இலைகளை போட வேண்டும். உருவாகிவிட்டது கொசுவர்த்தி சுருள். இந்த புகை இதை இப்படியே நமது படுக்கை அறையில் உள்ள கட்டிலக்கடியில் வைக்கலாம். நறுமணமுள்ள இந்த புகையின் வாசத்தில் கொசுக்கள் இருப்பதில்லை, அனைத்தும் ஓடிவிடும். அவ்வளவுதான். இதை அப்படியே எடுத்து நமது படுக்கை அறையை, எந்தெந்த அறைகளில் எங்கெங்கு நமக்கு கொசுக்கள் அதிகமாக இருக்கிறது என்று தெரிகிறதோ அங்கு வைத்துவிட்டால் போதும். நாம் படுக்கைக்கு செல்வதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் நம் அறையில் வைத்துவிட்டு தூங்கினால் போதும், அறையில் ஒரு கொசுக்களை காண முடியாத ஆரோக்கியமாக தூங்கலாம்.